அப்பா எல்லாம் கவலையா இருக்கு, நீங்க பார்த்து ஹெல்ப் செஞ்சா நீங்க எங்களுக்கு அப்பாவுக்கு சமமா இருப்பீங்க. ஓகே தங்க, ஜோக்கியா பண்ற. நம்ப மாட்டீங்க, தீர்த்தாய் பொங்கலுக்கு உடனே இந்த பிள்ளைகளை உருப்படுக்கல. ஒரு கிலோ மாவுல 50-60 அடி எப்பமா வைப்பேன். பார்சல் பண்ணி தம்பிட்ட கொடுத்து விட்டா தம்பி ஸ்கூல்ல வித்து கொண்டு வருவேன். தம்பி தான் கொண்டு வரது. தம்பியா? இப்பொங்கல் அண்ணங்கிற அண்ணனை விட்டு எல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்றதுக்காக சொல்றேன். வச்சு கறி சமைச்சி வைப்பேன். சின்ன நாள் அங்கே போனவன். அப்ப என்ன வந்து அம்மா மாமாட விட்டு எல்லாம் ரச்சி கறி சமைச்சி ஏன் நம்ம சமைக்கல? இப்ப நான் சொன்ன நமக்கு ரச்சி ஒரு கிலோ ரச்சி பண்ணி சமைக்கிற காசு இருந்தா நான் உங்களுக்கு 4 நாளைக்கு சாப்பாடு தருவேன். அப்போ அந்த டைமில் கிணத்துக்கு குதிச்சுட்டாருன்னு அந்த பிள்ளை சொல்ல நாங்கள் போய் பார்த்தேன். நாங்கள் கிணத்துக்குள்ளே இல்லை, தொப்பி மட்டும்தான் மேலே கிடந்தது. அப்போ நாங்கள் என்ன நினைச்சோம்னு சொன்னால் விஷமா வெறுட்டுறதுக்காக தொப்பியை கலட்டி போடுது வேற இங்கே ஒழிச்சிட்டாருன்னு சொல்லி நாங்கள் வெளியெல்லாம் தேடினதால் கிணத்துக்கு பார்க்கல. ஆழம் கூட பிறகுதான் இறங்கி பார்த்தா ஆளுக்குலாம் கிணத்துக்குலாம் கிடந்தது. ஒரு 8 மணிக்கு பிறகுதான் பொடி எடுத்து ஆஸ்பத்திரியை கொண்டு வரணும். அந்த தான் என் மகள் ரோயல் ரிசல்ட்ஸும் வந்தது. சொல்றவர் ஆனால் அப்படி செய்வாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நான் உண்மையாக நம்பல. இவர் ஒரு எப்படி சொல்றவர் தானே? அப்போ இவர் இங்கே ஒழிச்சு திருக்காரு. சும்மா தொப்பியை கலட்டி போட்டுத்தானே இங்கே ஒழிச்சு திருக்கா. நாங்கள் வெளியெல்லாம் கூடுதலாக தேடினது கிணத்துக்குள்ள ஒருத்தர் முறையும் பார்க்கல. இங்கே இருக்க என்ன பிரச்சனை இருந்தாலும் அப்பா இருக்காருன்ற ஒரு தைரியம் இருந்தது. என்னென்றாலும் அப்பா இருக்காரு தானே நமக்கு. அப்பா இருந்ததுக்கு அப்புறம் ஒருத்தரும் இல்லை. பேச்சுக்கு இருக்காங்க அண்ணா தம்பி என்று இருக்காங்க. ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க நீ மாமான்ட்டு இருக்காங்க. உங்களுக்கு இப்போ மனசில் இருக்கிற கவலை என்ன? இப்போ உங்களோட மனசில் இருக்கிற கவலை இப்போ அப்பா இல்லாத கவலை. மற்றது படிக்கிறதுக்கு உதவி செய்யணும். அது மட்டும்தான். நான் படிச்சு தான் என் தம்பி தங்கச்சாக்களை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும். சமைக்கிற கதையே தாராத்துக்கு ஆக்கள் இல்லை. அப்போ எங்களை 4 பிள்ளையும் என்னையும் பாப்பினம்மா. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையில் இருந்து போய்ஷ பனுஷான். இப்ப நான் எங்க நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, மட்டக்களப்பு திக்கோடை 50 வீட்டு திட்டம் அப்படின்ற இடத்துல நிக்கிறோம். இங்க நாங்க என்னத்துக்காக வந்தோம் அப்படின்னு சொன்னா, நாங்க மட்டக்களப்பு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 15 நாள் ஆகுது. இந்த 15 நாளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 10 நாளாக வந்து ஒரு அக்கா வந்து கோல் எடுத்து கொண்டு இருந்தாங்க. எனக்கு கோல் எடுக்கல, நம்மளுடைய நண்பன் கவிதாஷ் தான் வந்து கோல் அடிச்சு கொண்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தார். அக்காவோட பேசியிருந்தோம், இப்படி தம்பி எங்களுக்கு சரியான மாதிரி கஷ்டம், கணவர் இல்லை, 4 பிள்ளைகள் இருக்குது, குடும்பத்தை வந்து நான் தான் பார்க்குறேன் அப்படின்னு மாதிரி மன கஷ்டத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கு வெளிக்கிட்டு கவிதாஷம் கூட்டியிருந்தாங்க. இந்த 50 வீட்டு வந்திருக்கோம். அக்காட வீட்டுக்கிட்ட தான் நிற்கிறோம். யார் அந்த அக்கா, அவங்க இப்போ என்ன வேலை செய்கிறாங்க, எப்படி அந்த குழந்தைகளை பார்க்காங்க அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய திருந்தானி இப்போ மனசு நமக்கு உருவமாக இருக்குது, உண்மையில் வந்து கஷ்டம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் முடிஞ்ச உதவியும் வந்து பண்ணிட்டு போகலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டுருங்க, அது ஒரு நல்ல ஒரு காணொலியாக வந்து அமையும். அதுக்கு முன்னாடி சேனல் யாரை முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோவில் வந்து உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க அந்த அக்காவோட பேசலாம். ஓகே, முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதான் வந்து அக்காட வீடு. இந்த ஒரு வீடு இருக்குது, அந்த ஒரு வீடு இருக்குது. என்ன விஷயம், இது வந்து அக்காட வீடுன்னு சொல்கிற, இது வந்து ஆட்கள் வந்து தங்கக்கூடியமா இல்லையே, அப்படியே குப்பையாக கிடக்கு அப்படிமா யோசிப்பீங்க. அதை வந்து நம்ம தான் வந்து அக்காட கேட்கணும். அக்கா எங்கக்கா வீடு இருக்கன்னு சொல்லிட்டு இங்கே கூடி வந்தாங்க. அது என்ன விஷயம் எது சொல்லி அக்காட கேட்கலாம். எங்க அக்கா என்ன நினைக்கிறாங்கண்ணே? வாங்க அக்கா. இவங்க தான் அந்த அக்கா. என்ன இந்த மைக்கை அப்படி கொள்ளுங்களா கதைப்போம். இப்போ வந்த உடனே வந்து கதையில் இருந்தான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைன்னு சொன்னால், அக்கா கொஞ்சம் உயரத்தில் நம்மளோட கொஞ்சம் கம்மி, அதனால் வந்து செட் ஆகுதில் பேசுறதுக்கு. வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கிறீங்க. அக்காவுக்கு என்ன பெயர்? வசந்தி. வசந்தி. மதிகரன் வசந்தி. நாங்கள் வரப்போ கேட்கணும்னு நினைச்சோம்னாங்க. ஏன் அக்கா அப்படி வீடு இருக்கு? அப்போ இப்போ நீங்கள் எங்கே தங்கி நிற்கிறீங்க? நாங்கள் பக்காட வீட்டில் இருக்கேன். அக்காட வீட்டில் இருக்கீங்க. ஓகே ஓகே. முக்கியமான ஒரு கேள்வி வந்து, எங்களை தொடர்பு கொள்ளணும்னு சொல்லி உங்களுக்கு ஏன் இந்த எண்ணம் வந்தது? நிறைய பேருக்கு உதவி செய்கிறீங்களா கஷ்டப்பட்ட ஆக்களுக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து நாங்கள் 7 மாதம் யாழ்ப்பாணம் இருந்து. யாழ்ப்பாணம் வந்துடுறோம். நீங்கள் யாழ்ப்பாணம் நீங்க மல்லாகம் மல்லாகம்
எத்தனை வயசுல நீ யாழ்ப்பாணத்து போனீங்க? நாங்கள் யாழ்ப்பாணம் போய் இங்கேருந்து போகல 32 வயசு எனக்கு. உங்களுக்கு 31 வயசு? 31 வயசு. ஓகே ஓகே. அவர் வந்து மல்ல பிறந்தவர் என்ன? இப்போ பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுறாங்க? பிள்ளைகள் மூத்த பயோ படிக்கிறா, ஏல் மூத்தவங்க பத்தாம் மாதம் ஏல் எழுதுறா, மற்றவ ரெண்டாவது பொம்பளை பிள்ளை அஞ்சாம் மாதமும் ஏல் எழுதுறேன். இந்த ரெண்டாவது அஞ்சாம் மாதம் எழுதுறாங்க. அடுத்த மூன்றாவதால் ஏழாம் ஆண்டு படிக்கிறேன். கடைசி வேற? இல்லை இல்லை, கடைசி தான் நர்சரி படிக்கிறா, வாரதை முதலாம் ஆண்டு பொம்பளை பிள்ளை. ஆ ஓகே 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 ஓகேக்கா. இந்த வீடு இருதானே, இது வந்து யார் வீடு? நாங்க வாடகைக்கு தான் இருந்தோம். அப்படி குடிச்சிட்டு வந்து வேறு சத்தம் போட, அந்த வீட்டுக்கார டாக்டர் பேசின வேறு பிள்ளையில வச்சுட்டு இப்படியெல்லாம் சத்தம் போடக்கூடாது, அப்படி சத்தம் போடுறோன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, நான் டிஸ்பென்சரி போட்டுறது கிடையாது, நீங்கள் வீட்டாளும் போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அவரோட சண்டை பிடிச்சது வெளியில் போனவர் போய் வந்து தான் எங்களோட சண்டை பிடிச்சது. கிணத்துக்கு குதிச்சவர் குதிச்சது எங்களுக்கு தெரியும், ஆனால் பக்கத்து அந்த டைமில் கேவியோ டைம் சண்டை பிடிச்சிட்டு டாக்டரோடையும் சண்டை பிடிச்சது எங்களோடையும் சண்டை பிடிச்சது போய் கிணத்துக்கு விழப்புறோன்னு சொல்லி சொன்னவர். ஆனால் விழுந்தவங்களுக்கு தெரியும், நாங்கள் இருக்கிற வீடை விட விழுந்தது வேற வேற காணிக்காம போய் விழுந்தவன் தோட்டக்கிணறுல உங்களோட அப்படி கொண்டு விழுந்ததில்ல தான். பிறகு வேற காணலன்னு நாங்கள் தேடினவரை தான் தெரியும், இவர் கொண்டு கிணத்துக்கு விழுந்தன்னு சொல்லி வெறு நான் உயிரோட இருக்கிறல்ல சாப்பிட்றேன்னு சொன்னவர். ஆனால் அவர் கிணத்துக்கு வேற அப்படி குடிச்சிட்டு ஒரே சண்டையில் சொல்றவர். ஆனால் கிணத்துக்கு விழு வேற நாங்கள் எதிர்பார்க்கல. அப்போ வேற சைக்கிள் எடுத்தது போனவர், அவங்க அக்காடை விட்ட போன்றோடு தான் போனவர். பிறகு போனவரை காணலன்னு சொல்லி பார்த்த இடத்துல தான் பிள்ளையோட படித்த ஃப்ரெண்ட் புள்ளோண்டு வந்ததுதான் சொல்லிச்சு. நாங்கள் அங்கேருந்து கேட்டால வரக்குள்ள மதிய மாமா கிணத்துக்குள்ள குதிச்சதை நான் கண்டன இவர் இது வந்து சொல்லியிருந்த அந்த ஐயா சொல்லியிருந்தா உடனே காப்பாற்றிக்கலாம் உண்மையாக. ஆனால் இந்த இடம்னு சொல்லி சொன்னால் அவர் சாக விட்டுருக்க மாட்டாங்க, இந்த இடம்னு சொன்னால் காப்பாற்றிருப்பாங்க. என்ன நம்மள ஊரில் வந்து கிணறு வந்து உயரம் கட்டு, அங்கே வந்து பதிவு தானே. அப்போ அந்த டைமில் அவர் கிணத்துக்கு விழுந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு தரம் இல்லை, கிணத்துக்கு இல்லைன்னு தானே அந்த ஐயா சொன்னவர். பிறகு தான் அந்த டாக்டர் போலீஸுக்கு அறிவித்தவர். இப்படி கிணத்துக்குள்ளேயும் ஆள் இல்லை, வெளியிலேயும் ஆள் இல்லை, இருக்கா வந்து அங்கே இந்த மதியர்னா காணலன்னு சொல்லி அறிவித்த இடத்துல தான். பிறகு திரும்ப மீசன் வேலைக்கு போய் வந்த பொடிக்கணும் தானே இங்கே கிணத்துக்குள்ளே பார்த்தது. பார்த்தா அது வந்து அடியில் அந்த பள்ளம் மாதிரி கிணறு தலை வந்து செருவப்பட்டு தந்ததுக்குள்ளே கொங்குறீட்டுக்குள்ளே. அப்போ அதனால வேற அந்த மேலும் விடல வெறியும் தானே. அப்போ அவர் குடும்பத்தோடய ஆள் விழுந்தது தெரியும். பொடி எடுத்து ஆஸ்பத்திரியை கொண்டு போனாலும் என்ன ரிசல்ட்?
இவள் கூடுதலா படிக்கிற உறவு அப்ப நான் ஏசுறேன் டிவி பாக்குறாள் படிக்கிறாள் அப்ப சொல்லுவேன் இல்லை இந்த பிள்ளை ஒன்பது பாடம் பாஸ் பண்ண நீ கவலைப்படாத நீ செய்யாதன்னு சொல்லி சொல்லுவேன் எனக்கு அதுதான் சரியான கவலை அந்த பிள்ளை நல்ல ரிசல்ட் எடுத்தா பாக்குறதுக்கு வேற இல்லை குடிதான் இந்த நாசம் வந்து குடிதான் இந்த வேலை நடந்தது பிறகு பொடியத்தான் எடுத்தது மேலே அக்காட கதையை கேட்கும்போது உண்மையில வந்து சரியான மாதிரி கவலையா இருக்கு பாருங்க என்ன சொல்ற அடிக்கடி வந்து அவர் குடிச்சிட்டு விளையாட்டுத்தனமா சொல்றது நான் சாகப்போறேன் நான் சாகப்போறேன் சொல்லிட்டு ஆனா ஒரு நாள் வந்து அவர் உண்மையில வந்து செத்துட்டாரு கண்ணத்துல விழுந்து அந்த என்ன சொல்ல அந்த ஒரு ஒரு கதை ஒன்று இருக்கு இந்த உதாரணத்துக்கு நிறைய கதைகளும் இருக்கு அப்படியான இது அந்த சில சில கதைகள் அவர் சொல்றவர் ஆனா அப்படி செய்வாருன்னு நாங்க எதிர்பார்க்கல நான் உண்மையா நம்பல அவர் அவர் எப்படி சொல்றவர் தானே அப்ப இவர் அங்கே ஒழிச்சுத்திருக்காரு சும்மா தொப்பியா கலட்டி போட்டுத்தானே இங்கே ஒழிச்சுத்திருக்காரு நாங்கள் வெளியிலாம் கூடுதலா தேடினது கிணத்துக்குள்ள ஒரு தலைமுறை பார்க்கல அவரும் யோசிக்கல இப்ப குடிக்கும் போது அவரும் வந்து யோசிக்கல நமக்கு வந்து நாலு பிள்ளைகள் இருக்கு யார வந்து இப்ப நம்ம இல்லாம நான் ஏற்கனவே சொன்னேன் நம்ம இடத்துக்கு போவோம் எங்களை கொண்டு அங்கேயே கொண்டு விடுங்கன்னு சொல்லி இல்ல பிள்ளைகளை படிப்பிச்சு ஒரு நல்ல நிலைக்கு எடுத்துதான் கொண்டு வரோம்னா அங்க இருந்தேன் நாங்க தெரிஞ்சா கொஞ்சம் படிப்பு இதுன்னு சொல்லித்தான் அங்க இருந்து படிப்பிச்சது கடைசியில் அவரும் இல்லை நடத்துல விட்டு போட்டு செத்ததான் மிச்சம் மேல சரியான மாதிரி கவலையா இருக்கு என்ன சொல்றது என்ன சொல்றது இங்க இருந்து நீங்க அங்க போயிருக்கீங்க அவர் இடத்துக்கு போயிருக்கீங்க நம்பி அவர் இடத்துக்கு போகலையே வந்து அங்கேயும் குடி இப்ப உங்களை மாதிரி இப்ப நிறைய பேர் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு அந்த குடியால வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு மட்டக்குழவிலையும் சரி வண்டிலையும் சரி கிருஷ்ணாவோட நாங்கள் வீட்டுக்கு போகல வந்து நிறைய பேர் இந்த குடியால தான் வந்து கணவன் இழந்தவங்க கணவனை வந்து கணவன் வந்து விட்டுட்டு போறது மனைவியை இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த குடியால வந்து தன்னுடைய உயிரை வந்து மாத்திருக்காருன்னு சொல்லலாம் தன்னோட என்ன சொல்ற விளையாட்டுக்கு பண்றது இப்போ அவருக்கு நிதானமா இருந்திருந்தா அதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும் நமக்கு வந்து பிள்ளைகள் இருக்கு நம்ம வந்து பிள்ளைகளை வந்து கண்டிப்பா காப்பாற்றணும் நம்ம உயிரோட தான் பிள்ளைகளை சாப்பாடுக்கலாம் எல்லாம் சொல்லித்தான் குடித்து வந்து இந்த சகோதரங்கள் நாங்க பாப்போம் எல்லாம் செய்வோம் அங்கிருந்து குடித்து வந்து ஒருத்தரால ஒரு உதவியும் இல்லை எனக்கு உங்களுக்கு எத்தனை சகோதரங்களுக்கா நாலு பேர் யார் அடுத்து நான்கு ரெண்டு ஆம்பளையும் ரெண்டு பொம்பளையும் என்னோட அஞ்சு பேர் அவங்க இப்ப எங்க இருக்கிறாங்க அவையே கல்யாணம் கட்டி அவைய வேற குடும்பம் அவையலும் ஒருத்தரும் ஒரு இதுவும் இல்லை அவங்கள பாக்குறேன் அம்மாவோட நீங்க இருக்கிறீங்க எவ்வளோ ஒரு மனவேதனையாக இருக்குது இப்போ ஒரு ஒரு விசேஷமான நாள் உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான நாளில் வந்து இவங்க உடுப்படுக்கணுக்குள்ள வந்து உண்மையிலே கஷ்டமாக இருக்குது நாலு பிள்ளைகளுக்கு மடுக்கல நீங்கள் ஒருத்தருக்கு மடுக்கல உண்மையாக இந்த புருஷன் இருந்தால் குடிகாரணம் என்னவோ நாலு பிள்ளைகளுக்கு நீ இருக்கும் சரி பொங்கலுக்கு நாங்கள் அங்கே உடுப்படுக்கிறேன் நீ இருக்கிறது கொடுக்குறவன் நான் சரியான கவலைப்பட்டேன் குடிகாரணம் என்னவோ நம்மளோட புருஷன் இருந்திருந்தால் நம்மளோட பிள்ளைகளுக்கு அப்படி உடுப்படுத்து கொடுத்துருப்பேன் சகோதரங்களை சொந்த வந்ததை நம்பி ஒரு பிரியோசனமும் இல்லை ஓகேக்கா ஒன்றையும் ஒன்றை யோசிக்காதீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு வந்து கண்டிப்பாக வந்து வீண் போகாது ஓகேக்கா நீங்கள் அழாதீங்க மனசை தேத்தி கொள்ளுங்கள் இப்போ வந்து பிள்ளைகளை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ படிப்பு செலவு பிள்ளைகள படிப்பு செலவுலாம் யார் பார்க்குறது படிப்பு செலவு வந்து கடையால் நமக்கு சீசன் டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்கி சீசன் டிக்கெட்னா அந்த வாகனம் எடுத்து கொடுத்து எங்கே போயிட்டு வரீங்க கிளம்பிட்டு போயிட்டு வரீங்க ஸ்கூல் போகிறதா அங்கே ஒவ்வொரு நாள் போயிட்டு வருதா ஒவ்வொரு நாளும் மாறுற வசதி யானை பிரச்சனை அவ அந்த இல்லத்துல ஒன்று சேர்த்துவ கலர்ச்சி பிரச்சனையால இப்ப வீட்டு இருந்து தான் போறான் வீட்டு இருந்து தான் போறா போய் காலையில 6:30 வசதிக்கு போய் டியூஷன் எல்லாம் முடிஞ்சு 3:30 வசதிக்கு தான் திரும்ப வாரவ சீசன் டிக்கெட் எடுத்து கொடுக்கறது மற்ற அந்த பள்ளி உங்களுக்கு மாசம் தங்கச்சியோட வந்து முகத்தை காட்டாடி படிக்கிற பிள்ளைதானே முகத்தை காட்டாடி அவங்களுடைய குரல் பதிவாவது நம்ம எடுக்கலாம் இப்பக்கா உங்களுக்கு இப்ப என்ன உதவி வேணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன உதவி வேணும் கட்டாயம்
ஏனா இருட்டும் பருட்டும் நிறைய விஷயங்கள் பேசி பேசலாம் தெரியுதா கவிதாஸ் கிளியரா தெரியுதா ஓகே எனக்கு இப்போ அந்த கடையை கொஞ்சம் பெரிப்பிச்சு கொஞ்சம் கடை ஏற்கனவே நான் கொஞ்சம் காசு போட்டு கடை போட்டேன் நான் எவ்வளவு போட்டு நீங்க போட்டீங்க 70,000 ரூபாய் போட்டேன் சாமான் இப்போ அந்த கடன் எல்லாம் கொடுத்ததால கொஞ்சம் கடன் நிறுத்தினேன் கடையில லோனுக்கு தரடுத்தேன் சாமான் இப்போ அந்த காசு கட்டணும் எனக்கு அது ஒரு கவலை இப்போ என்னன்னு சொன்னா அப்ப இருக்கிற வீட்டால நீங்க திடீரென்று எலும்பும் கொண்டு சொல்லி சொன்னா வந்து இருக்கிறதுக்கு வீடு இல்லை எதனா கொண்டு வீட்டை திருத்தி தாங்க அப்படி இல்லையா அந்த கடையை கொஞ்சம் பெரிப்பிச்சு கொஞ்சம் இப்படி ஹெல்ப் பண்ணுனா என்ன அதால அதால எனக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அக்கா வந்து கோல் எடுத்து கதைக்கும் போது எங்கள்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க இப்படி நாங்க வந்து நிக்கிறது வந்து அம்மாட வீட்டு தான் எங்களுக்கு வீடு இருந்தும் அது வந்து இப்ப என்ன சொல்றது இப்ப தங்கக்கூடியமா இல்லை கொண்டு வந்து அரசாங்கம் தந்த வீடு இன்னொன்று வந்து இங்க இருந்த வீடு இதுதான் வந்து நாங்க இப்ப என்ன சொல்றது திருத்தி எடுக்கணும் அப்படின் மாதிரி சொல்லியிருந்தாங்க நாங்க இப்ப அக்காவை வந்து கூட்டிட்டு வந்து அங்கதான் எங்கக்கா 35 விட்டுட்டோம் அது கொஞ்சம் இங்க இருந்து தள்ளி போகணும் அப்ப அக்கா வந்து இங்க கூட்டி வந்தாங்க அங்க கூட்டி போகும்போது வந்து ஒரு கடை ஒன்று இருந்தது அது வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி கடை உண்டு அப்படின்னா அந்த இந்த ஜன்னல் இருக்கு இந்த ஜன்னல போல இருக்கும் அந்த கடையில அந்த சைஸ் வந்து அதாவது இப்ப தெரிந்தான் இப்ப ஒரு 30 குடும்பம் 35 குடும்பத்துக்கு வந்து அந்த அதுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் ஒரு கடை உண்டு இந்த அவங்களுக்கு சாமம் அதுக்குள்ளேயும் 4 கடை இருக்கு எவ்வளவுக்கு நீங்க சாமம் போட்டீங்க சாமான் முதல்தரம் போடக்குள்ள 70,000 ரூபாய் போட்டேன் அப்ப அந்த கடன் என்ன கடன் வந்து கேட்கக்குள்ள இல்லன்னு சொல்லி கொள்ளையில அப்ப கடன் கொடுக்காம யாரும் செய்யல அது அப்படி கடன் கொடுத்து இப்ப இதுக்குள்ளே ஒரு 15 கிட்ட கிடக்கு கடன் மட்டும் 15,000 ரூபாய் கிட்ட கிடக்கு அதை எனக்கு தருவணும் அவங்க தரல அப்ப வேண்டாக்களும் யோசிக்கிறல கஷ்டம் தாலன்னு சொல்லி அந்த கஷ்டத்தால நம்ம கடன் பட்டு தான் அந்த டைம் கொடுக்கணும் இப்ப எங்க கடையில வண்டி போட்டு கடனுக்கு வண்டி போட்டு இன்னொரு கடையில போய் காசு கொடுத்து வேண்டாங்க இப்ப உங்களுக்கு இன்றைய இப்ப உதாரணத்துக்கு ஒவ்வொரு நாளும் வியாபாரம் எந்த இடத்துல போவோம் இப்போ நினைக்கிறீங்க இப்போதைக்கு கடன் எல்லாம் கட்ட ஒரு 70 இருந்தால் தான் காணும் ஐயா இப்போ இருக்கிறதுக்கு நான் அந்த கடன்களை இப்போ எடுத்த லோனுக்கு எடுத்த சாமான் கடன்களை கொடுத்து எல்லாம் செய்யறது ஒரு 70 இருந்தால் தான் காணும் 70,000 இருந்தால் உங்களுக்கு காணும் இது போடக்கூடாது கடன் உங்களுக்கு இது தவிர வேற என்ன தேவைகள் இருக்கு வேற என்ன பிள்ளைகள படிப்பிக்கிறதுக்குரிய இது இப்போ ஃபுல்லாக மாதம் ஸ்கூலுக்கு போய் வர இது பஸ் காசு அதுகள் எல்லாம் நான் தான் கொடுக்குறேன் அந்த கடைக்குள்ளால தான் கொடுக்குறேன் படிக்கிறாங்க நாலு பிள்ளைகளும் படிக்கிறாங்க கண்டிப்பாக 4 பிள்ளைகளுக்கும் வந்து நிறைய காசு வேணும் அடுத்து சாப்பாடு எடுக்கிறதுக்கு காசு வேணும் எல்லாமே வந்து பணத்தை நம்பி தான் போய் கொண்டு பணம் இல்லைன்னு சொன்னால் கஷ்டம் உண்மையிலே அப்போ தைப்பொங்கல் அண்ணாடை விட்டி எல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறதுக்கு காசு சொல்லணும்னு வச்சு கறி சமைச்சி எப்போ சின்ன அங்கே போனவன் அப்போ என்னட்டு வந்து மாமாடை விட்டி எல்லாம் வச்சு கறி சமைச்சிருக்கே நம்ம சமைக்கல நான் நமக்கு இறைச்சி 1 கிலோ இறைச்சி வண்டி சமைக்கிற காசு இருந்தால் நான் உங்களுக்கு 4 நாளைக்கு சாப்பாடு தருவேன் அப்படியெல்லாம் சாப்பாடு தருவேன் என்கிட்ட வசதி இல்லை நீங்கள் கேட்க அப்போ ஃபுல்லாக கேட்டு வரும் அவர் அங்கேருந்து கறி ஒன்று அப்போ கறி சமைக்கிற கறியே தாராத்துக்கு ஆக்கள் இல்லை அப்போ எங்களை 4 பிள்ளையும் என்னையும் பாப்பினம்மா சரி ஓகே அதான் நீங்கள் எனக்கே அழகாக பார்க்குது நீங்கள் கதைக்கிற பார்க்க அதான் நீங்கள் சரிங்க இப்போ சரியான முறையில் வந்து எங்களை தேடி வந்துடுங்க கண்டிப்பாக வந்து எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுவோம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த வீட்டையும் வந்து திருத்தர சொல்லி நாங்கள் முடிஞ்சால் அதே நாங்கள் உங்களுக்கு திருத்தரம் இப்போ அக்கா இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட அக்காட வீடு உங்களோட அக்காட வீட்டில் இருக்கிறாங்களாம் அக்காட கணவரை பார்த்தீங்கன்னா எங்கள் எந்த நாளில் இருக்கு அக்காவுக்கும் கணவர் இல்லை அக்காட மகள் வீட்டில் நாங்கள் இருக்கோம் இப்போ அக்காட மகள் அக்கா எத்தனை வயசு அக்காவுக்கு 50 வயசு இப்போ அக்காவுக்கும் ஹஸ்பண்ட் இல்லை அவர்
எல்லாரும் சேர்த்துட்டு அக்காட மகளோட அக்கா இருக்கிற மகள்ற கணவர் வெளிநாட்டுல இருக்கிற அப்ப மகள்ற கணவர் வந்து வெளிநாட்டுல இங்க வந்து அந்த வீட்டுல அவங்க மாறி இருப்பாங்க இப்ப வீட்டாளும் போய் சொல்லி சொன்னாலும் பத்தாம நின்னாங்க மொத்தம் வந்து உங்களுக்கு நாலு பிள்ளைகள் நாலு பிள்ளைகள் இங்க உங்களோட எத்தனை பேர் இருக்காங்க மூணு பேர் இருக்காங்க என்னோட ஒரு பிள்ளை இல்லத்துல இருக்கு ஒரு பிள்ளை இல்லத்துல எந்த இல்லத்துல திலகவதி இல்லம் பழுகாம பழுகாமத்துல உதவி பண்ணதுக்கு யாருமே இல்ல வந்து இப்ப ஏழு மாசம் ஆகுது இந்த ஏழு மாசத்துல யாருமே வந்து உங்களுக்கு உதவி பண்ணல உங்களோட வாழ்க்கைய வந்து உங்களோட சாப்பாடு செலவுக்கு வந்து நீங்க வச்சுக்கிற அந்த கடையும் அந்த காலையில சாப்பாடு செய்து விற்கிற அடியப்பம் காலையில சாப்பாடு செய்து விற்கிறது செய்வீங்க அது எப்படியும் ஒரு கிலோ மாவுல 50-60 அடியப்பமா விற்பேன் பார்சல் பண்ணி தம்பிகிட்ட கொடுத்து விட்டா தம்பி ஸ்கூல்ல வித்து கொண்டு வருவேன் தம்பி தான் கொண்டு போறது தம்பிய மகன் வந்து ஸ்கூலுக்கு கொண்டு வருவாரு விடிப்பிக்கிறதுக்கு சரி காலாதீங்க இல்லாதீங்க அப்ப தம்பி ஓகே உங்களுக்கு சின்ன எத்தனை வயசு தம்பிக்கு தம்பி அவன் தான் சொன்னோம் நம்ம தம்பி நிறைய பேருக்காக சாப்பாடு கேட்காங்க அம்மா நாங்க ஒன்று இடிய சாப்பிட கேட்காங்க அப்ப நீங்க பார்சல் கட்டி தாங்க நான் கொடுத்து கொண்டு காசு கட்டி தரணும் ஒரு நாளைக்கு 15 பேரை அனுப்புறேன் பள்ளிக்கு எத்தனை வயசு தம்பி 12 வயசு இந்த தம்பியை போல தான் வந்து இன்னும் ஒரு தம்பி இருக்கிறாரு அங்கே கிளிநொச்சியில் உப்பு தன் அம்மா வந்து உப்பு விற்று பார்த்த தம்பி கண்டிப்பாக உணமாக யாக்கள்லாம் வந்து பெரிய ஒரு இடத்துக்கு வருவாங்க கண்டிப்பாக ஒன்றும் யோசிக்காதீங்கம்மா என்ன சொல்கிறது வாழ்க்கை வந்து எல்லாருக்கும் வந்து கஷ்டங்கள் வரும் அக்கா இதெல்லாம் நினச்சி கவலைப்படக்கூடாது உண்மையில் வந்து நம்மளுடைய கணவருக்குள்ள என்னதான ஒரு குடித்தாலும் இது பண்ணாலும் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பாரு அதையும் தாண்டி இப்போ எல்லோரும் ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக இறக்க போகிறோம்க்கா அதனால் வந்து இப்போ என்ன சொல்கிறது அதை இறந்தவரை பற்றி யோசிச்சுட்டு இருக்காமல் அடுத்தடுத்து வந்து பிள்ளைகள் இருக்காங்க பிள்ளைகள் இருக்குது அதில் குறித்து கண்டிப்பாக யோசிக்கணும் நான் வந்த உடனே அக்காவை வந்து ஒரு விஷயம் கேட்டிருந்தேன் ஞாபகம் இருக்காக்கா என்ன கேட்டேன் நான் அக்காவை பார்க்க கஷ்டமாக தெரியலே என்ன கேட்டிருந்தேன் ஞாபகம் இருக்கா கத்தது நல்லா நீங்க இருக்கா இப்ப நீங்க இவ்வளவு பேசும்போது எனக்கு என்ன சொல்றது நான் இப்ப நகைச்சுவை தாங்க கேட்டேன் நாங்க நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க உண்மையில வந்து இவ்வளவு வழிகளை வந்து மனசுல வச்சுட்டு இருந்தாக்கா இருக்கிறாங்க அழாதீங்கக்கா கொஞ்சம் அழாதீங்க யோசிக்காதீங்க கண்டிப்பாக உங்களோட லைஃப்பை முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஒரு அண்ணனாக ஒரு சகோதரனாக இருந்து சில சில விஷயங்களை வந்து கண்டிப்பாக செய்துவிடும் அப்போ அக்கா வந்து எங்கள்கிட்ட வந்து கேட்டது வந்து இறுதியாக உங்களோட வயலே சொல்லுங்கக்கா என்ன வேணும் உங்களுக்கு இறுதியாக இந்த கடைக்கு வந்து சாமம் போகிறதுக்கு கொஞ்சம் காசு வேணும் 70,000 இருக்குது 70,000 இந்த வீடு திருத்திருந்தா அவ்வளோ வேணும் கரண்ட் எடுக்கணும் பாத்ரூம் கட்டணும் அப்ப நீங்க இந்த வீடை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இங்கே வந்து கடையை போட்டு உங்களோட பிள்ளையோட இருக்கக்கூடிய இன்னொருத்தவங்க வீட்டை போயிட்டு நீங்க இப்ப இருக்கிறதால வந்து உங்களுக்கு ஒரு குற்றுணர்ச்சியா இருக்கு நினைக்கிறீங்க அப்போ அவைய இப்போ என்னென்னு சொல்லிச்சோம்னா தண்ணி லைன் தண்ணிக்கு நீங்கள் காசு கட்டணும் இப்போ நாங்கள் லைன் தண்ணியை தான் நீங்கள் அங்கே வீட்டில் அடிக்கிறேன் நீங்கள் இப்போ சகோதரம் பண்ணாலும் அந்த கதையில் சின்ன சின்ன இதுகளில் அது எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் தான் நான் இதை இந்த முடிவு எடுத்தேன் நம்ம இப்போ கடை இல்லாட்டியும் போய் நம்மளோட வீட்டை திருத்திட்டு அங்கே போய் இருந்து கடையை போய் ஏதாவது தொழில் செய்வோம் பண்ணுறதுல இருந்தேன் ஓகே அப்படியே இங்கே தங்கச்சி நிற்கிறாங்க அம்மாவோட மகளும் நிற்கிறாங்க மூத்த பிள்ளை அவங்களோடையும் பேசலாம் நீங்கள் அப்படி பின்னிக்கிறீங்க தங்கச்சி இந்த மயக்கத்தை நீங்கள்கிட்ட சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அம்மாவோட மகள் வந்து பக்கத்தில் நிற்கிறாங்க அவங்களுக்கு நான் வீடியோவில் காட்டலை ஏன்னா படிக்கிற பிள்ளை தானே வணக்கம் தங்கச்சி வணக்கம் வணக்கம் தங்கச்சி பேர் என்ன டனிஷ்கா டனிஷ்கா என்னம்மா படிப்பெல்லாம் எப்படி போகுது நல்லா போகுது நல்லா போகுது ஏன்னா பயந்து வந்து பேசுகிறீங்க என்ன பயமா அது இல்லை பயம் இல்லை ஓகே தங்கச்சி இப்போ அம்மா கதைச்சி எல்லாம் வந்து எனக்கு விளங்கினது என்ன சொல்கிறது சரியான மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க அப்பா இருக்கும்போது பார்த்துருப்பாங்க இருந்தாலும் அப்பா இல்லாமல் இப்போ நானும் வந்து அப்பா இல்லாமல் வளர்ந்த பிள்ளை தான் பார்த்தா விளங்குதா அப்பா இல்லாமல் வளர்ந்த பிள்ளை தான் இப்போ எனக்கு தெரியும் அப்பா இல்லாமல் வளர்றது வந்து இவ்வளோ கஷ்டமானு சொல்லி இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தான் நீங்கள் வந்து நாலு பேர் இருக்கீங்க அம்மா வந்து இவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும் இப்போ வந்து இந்த நாட்டு சூழ்நிலைக்கு வந்து என்ன சொல்கிறது இப்போ ஒரு 2,000-3,000 உழைச்சாலே வந்து இப்போ நாலு பேருக்கு கண்டிப்பாக வந்து காணாது இப்போ அம்மா உழைக்கிறது வந்து 500-600 அதை வச்சு தான் அவங்களுக்கு சாப்பாடு தந்துட்டு இருக்காங்க உங்களோட லட்சியம் என்ன தங்கச்சி என்னோட லட்சியம் டாக்டர் ஆகணும்ன்ற
டாக்டர் ஆகணுன்றது. கண்டிப்பாக நீங்கள் ஆகுங்க. இப்போ எங்கே நீங்கள் கிளாஸுக்கு போகிறீங்க, படிக்க போகிறீங்க? ஸ்கூல் வந்து பட்ருப்புக்கு போகிறேன்னா, கிளாஸ் வந்து பழகாமத்து ஸ்கூல் பிரின்சிபல் கஷ்டம் பண்ணிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் அழகாக வச்சு ஜாயின் பண்ணி விட்டிக்கார். காசு எல்லாம் வந்து அவங்க ஸ்கூலால் கட்டுறேன். ஜெஃப்னாவிலேருந்து சேர் மாதிரி படிப்பிக்கிறவங்க. சேர் மாதிரி படிப்பிக்கிறவங்க. சரி, நீங்கள் வந்து இப்போ அம்மா அவ்வளோ கஷ்டப்படுறோம், நீங்கள் வந்து இந்த படிக்க போக்கில் வந்து நீங்கள் எதிர்கொள்கிற சவால்கள் என்ன? உங்களோட மனசில் என்ன கஷ்டம் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட சொல்லலாம். ஒரு அண்ணன் நினைச்சி அங்கே இருக்க என்ன பிரச்சனை இருந்தாலும் அப்பா இருக்காருன்ற ஒரு தைரியம் இருந்தது. என்னென்னாலும் அப்பா இருக்காரு தானே நமக்கு. அப்பா இருந்ததுக்கு அப்புறம் ஒருத்தரும் இல்லை. பேச்சுக்கு இருக்காங்க அண்ணா தம்பி என்று இருக்காங்க, ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. நீ மாமான்ட்டு இருக்காங்க, அவங்க பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லல. அவங்களோட குடும்ப கஷ்டமும் நமக்கு தெரியத்தானே வேணும். அப்பா இருக்க அவர் பார்த்தவர். இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன்னா இங்கேருந்து போகிறோம், யானை பிரச்சனை. முதல் இல்லத்தில் நின்றுனா இல்லத்தில் நின்று அப்போ எனக்கு அலர்ஜிக்கு வர்றது. அப்போ எனக்கு மட்டும் அங்கே சாப்பாடு சரியில்லாத தானே. அப்போ அவங்க தார சாப்பாடு தான் சாப்பிடணும். அப்படி சாப்பிட எனக்கு அதை ஒத்து வராமல் ஒவ்வொரு கிழமைக்கு ஒரு கவிட்டை வர வேண்டியிருந்தது. அப்படி வந்து போகிறத விட வீட்டை நின்று அம்மாவோடைய போனேன். அம்மாவுக்கு தெரியும் எனக்கு என்னென்ன பிடிக்காது என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ அம்மாவோட இருந்து போனால் அது எனக்கு இதாக இருக்கும். படிக்கிறதுக்கும் கொஞ்சம் இது என்ன போய் வர்றது மட்டும்தான் கஷ்டம். அது மட்டும்தான். சாப்பாடு எல்லாம் உங்களுக்கு ஓகேவா? இப்போ அம்மா அம்மா செஞ்சு தரது ஓகே. கிளினிக்கு போட்டு தந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு மாசத்துல ஒருக்கா போக வேண்டி வரும். அப்போ இதான் நீங்க எதிர்கொள்ற கஷ்டங்கள். பஸ்ஸுக்கு போற செலவு. இங்க இருக்கும்போது உங்க மனசு நோரமா ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா? நீங்க என்னோட வீட்டுல இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஏதோ சொன்னீங்க அம்மா அதையும் சொல்லியிருக்கலாம்னு சொல்லி. என்ன நடந்தது? நாங்கள் வீட்டை இருக்க ஒரு பிரச்சனை வந்தது. அப்போ அம்மம்மா வந்து சண்டை பிடிச்சிருத்த சொன்னாங்க. எங்களோட இருக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போய் பெரியம்மாக்களோட இருக்கலாம் தானே அம்மம்மான்னு சொன்னி. இது என்ன உங்களோட வீடா, இது அவங்களோட வீடு தானே, அவங்களோட வீட்டிலானே நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி அம்மம்மா போய் அதை பெரியம்மாட்ட சொல்லித்தாவோ. அப்போ இப்படியெல்லாம் கதைக்கிறேன், நீங்கள் எங்களோட வீட்டில் இருக்கக்கூடாது, எழும்போனும் கடையை எடுத்துத்தன்னு சொல்லி சொன்னவங்க. அப்போ சொல்லி அது இல்லாமல் வீட்டால் எழும்புறது. அப்போ நான் கேட்டேன், நம்மளோட வீடு ஒழுங்காக இருந்திருந்து நம்ம இங்கே இருந்து ஒழுங்காக பார்த்துருந்தா நம்ம அந்த வீட்டில் இருந்திருக்கலாம் தானே. பார்க்கல்ட்ட ஏச்சு வாங்க வேண்டியது இல்லை தானே என்று சொல்லி சொன்னேன். ஓகே தாங்க, ஜொண்டையும் யோசிக்காதீங்க. மேலே உங்களுக்கு இப்போ மனசில் இருக்கிற கவலை என்ன? இப்போ உங்களோட மனசில் இருக்கிற கவலை? இப்போ அப்பா இல்லாத அப்பா இல்லாத கவலை. மற்றது படிக்கிறதுக்கு உதவி செய்யணும். அது மட்டும்தான். நான் படித்து தான் என் தம்பி தங்கச்சாக்களை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும். ஒருத்தருக்கு முன்னாலே எங்கள் அம்மா தலை உணிஞ்சிருக்க கூடாது நான் ஆசைப்பட்றேன். ஓகே தங்கச்சி, இப்போ என்ன சொல்ல, ஒரு கூட பிறந்த அண்ணன் வந்து உங்களுக்கு என்னென்ன உதவிகள் கண்டிப்பாக செய்த முடியுமோ அதெல்லாம் செய்திடும். உங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன உதவி பண்ணும்? இப்போ எனக்கு வந்து இப்போ போகிற ஸ்கூலுக்கு போய் வர்றது தான் கொஞ்சம் கஷ்டம். அது மட்டும்தான். அது எப்படியும் ஸ்கூலுக்கு போகிறேன்னா இப்போ உங்களுக்கு அங்கேருந்து படிக்கக்கூடியமா, ஏற்பாடுகள் பண்ணணுமா, அங்கே வீட்டில் நிற்கக்கூடியமா, இல்லை மாதம் மாதம் மாத செலவு பார்க்கக்கூடியமா, ஏதாவது பண்ணணுமா? மாத செலவு பார்க்கக்கூடியமா ஏதாவது பண்ண. என் கிளாஸுக்கெல்லாம் அங்கே பழகாமத்து ஸ்கூல் பிரின்சிபல் செஞ்சு வந்திருக்கால வேறு வீட்டை போய் நின்றா ஃபோன் கொண்டு போய் அங்கே படிக்கிறதெல்லாம் பிரச்சனையாக இருக்கும். அதை விட இங்கே நின்று போகிறதே இது சரி. ஆனால் போய் வர மாத செலவுகள் சாப்பாட்டு செலவுகள் அதில் பார்க்கணும். இப்போ அம்மா சாப்பாடு செய்ய பிந்தி தந்தாலும் பஸ்ஸை விட்டுட்டு போகலை. போகிறனே பஸ்ஸை விட்டுருவோமெண்டு போட்டு சாப்பாடை விட்டுட்டு தான் போகணும். எனக்கு ஈவினிங் கிளாஸ் நடக்கிறாலே வேறு 3:30 பஸ்ஸுக்கு வரணும். இங்கே வர 4 ஆகும். அப்போ அதுக்கு சாப்பாடு செலவு மற்ற பஸ் செலவு தான் பார்க்கணும். ஓகே தங்கச்சி, ஓகே ஓகே. இப்போ நீங்கள் தைப்பொங்கலுக்கு உடுப்பு மடுக்கலன்னு மாதிரி சொன்னாங்க, கடைசியாக நீங்கள் எப்போ உடுப்படுத்துறீங்க? கடைசியாக எடுத்தது அப்பா இருக்க எடுத்தது தான். அதுக்கப்புறம் நான் ஒரு எனக்கு எடுக்க ஆசைப்படுறது இல்லை. ஓகே, அண்ணா வந்து என்ன சொல்கிறது, இப்போ போக்கில் வந்து ஒரு கொஞ்சம் காசு தந்துட்டு போகிறேன் சரியா? அதை கொண்டு கட்டாயம் வந்து இப்போ தைப்பொங்கல் நீங்கள் எடுக்காட்டியும் இப்போ போகிறதுக்கு நீங்கள் கிளாஸுக்கு போகிறது கட்டாயம் உடுப்புவோன்னு தானே, ஒரே உடுப்பு வந்து போட்டுட்டு போயிடலாங்க. அப்போ அதனால் கொஞ்சம் உடுப்புகள் எடுங்க, எடுத்து கடையில் கொஞ்சம் சாமான் வாங்கி போடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எங்களுடைய உறவுகளோட பேச்சு நான் உதவி எடுத்து உங்களுக்கு இந்த வீட்டை வந்து திருத்தி உங்களோட கடையில் வந்து சாமான் போடக்கூடிய மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணுவோம். நீங்கள் இது தவிர வேறு ஏதாவது சொல்லப்படுங்களா தங்கச்சி? ஒன்றும் சொல்லலை. அப்பா இல்லாததான் கவலையாக இருக்குது. நீங்கள் பார்த்து ஹெல்ப் செஞ்சால் நீங்கள் தான் எங்களுக்கு அப்பாவுக்கு சமமாக இருப்பீங்க. ஓகே தங்க, ஜோக்கியா செய்து பண்ணுறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்க உண்மையில். எனக்கு என்ன சொல்றது, வெளியிலிருந்து பார்க்கணும். அக்காட்ட வந்து கேட்டுருந்தேன், அக்கா பார்க்க என்ன சொல்றது, சிரிச்ச முகத்துல இருந்தாங்க. அங்க இருக்க கஷ்டம் தான். அப்பா குடிச்சிட்டு வார வீட்டு ஏலான்னு சொல்லிட்டு படிக்க கூடி படிக்க கூடி படிக்க கூடி 1 நான் வேலைக்கு போய் தான் படிச்சேன். வேலைக்கு போய் படிச்சீங்க? வேலைக்கு போய் தான் படிச்சேன் டாக்டர்கிட்ட.
டாக்டர் கிட்ட முன்னுக்கு அந்த ரிசப்ஷனிஸ்ட் வேலைக்கு ஒருத்தரும் இல்லை, கேஃபியோ டைம்ன்றால் ஒருத்தரும் வர மாட்டாங்க வேலைக்குன்ட்டு. அப்ப அவர் கேட்டவர், நீங்க வீட்டுல அனுப்பிருக்கீங்க. அப்போ வீட்டிலானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டவர் கேட்கவும், அப்போ நான் அந்த அக்காவோட போய் நிற்கிறேண்ணா, எனக்கு ஃப்ரீ டைமில் போய் நின்று நின்று எனக்கு அந்த டாக்டர் ஆகணுன்றால அந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு ஆசை. அப்போ போய் அவர்கிட்ட கேட்டேன், நான் நிற்கணும்னு, என்னால் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், நான் நிற்கணும்னு சொல்லி சொல்லையும் சரின்னு சொல்லி அவரோட நின்றுண்ணா. நின்று தையல் போடுறது, மருந்து கட்டுறது, ப்ரெஷர் சுகர் பார்க்குற, பிளட் எடுக்கிற எல்லாம் செய்வேன். எல்லாம் செஞ்சு நான் சம்பாதிச்ச வந்து 90 கிட்ட வந்திருக்கும். அதுவும் அப்பா சமைக்க காசு கொடுக்குற இல்லைண்டா, அம்மா அடுத்தடுத்து கடைசியாக 30,000 இருந்ததா எனக்கு தங்கச்சிங்க பேங்க்கில் போட்டேன். இப்போ அந்த காசுங்க, அந்த காசு இப்போ பேங்க் புத்தகத்தில் இருக்கு. எனக்கு தங்கச்சிங்க போட்டேன் 30,000 மிச்சம் எல்லாம் அப்பா குடிச்சிட்டு வர சாப்பாடுக்கு செலவுக்கு இல்லைன்னு. ஸ்கூலில் இன்னும் ஃபங்க்ஷனுக்கு காசு கட்டணுமெண்டா ஒருத்தர்கிட்டையும் கேட்டு போயலாம். படிக்க எல்லாத்தையும் நீங்கள் இப்போ நீங்கள் மேனேஜ் பண்ண முடிய மாதிரி இருக்குது. உண்மையில் வந்து இந்த பிள்ளை வந்து பேசுறது வந்து பெரிய ஒரு விஷயம். ரெண்டே பேச நம்ம இருட்டாக ஆகிட்டு முடியுதா? ஓகே, முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தங்கச்சி இப்போ இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. தங்கச்சியோட கதைக்கும் போது அவ்வளோ காசியாக இருக்குது. தங்கச்சியில் என்ன சொல்கிறது, முதல் வந்து என்ன சொல்கிறது, எப்படி இருந்தாலும் எப்படின்னு சொல்லுங்க தெரியாது. ஆனால் இப்போ தங்கச்சியோட கதையை பார்த்தாலும் எனக்கு விளங்குது, அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து சாதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டருக்கு வந்து படித்து கொண்டிருக்காங்க, ஆனால் டாக்டரோட வேலை செஞ்சுருக்காங்க. நிறைய பேர் வந்து படிச்சு என்ன படித்து முடிச்சுட்டு தான் அந்த லேபுக்கெல்லாம் போயிட்டு இந்த தச்சு பார்ப்பாங்க, அந்த தையல் போடுவாங்க, அடுத்த ஒரு ஒரு நோயாளிகளிலிருந்து இது பண்ணுவாங்க. ஆனால் அவங்க டாக்டர் இருந்தபடியாக வந்து நிறைய விஷயங்களை கற்றுப்பாங்க, அனுபவத்தினோடாக கற்றுருப்பீங்க. இன்னும் அவங்க அதில் வந்து நிறைய ஆர்வம் இருக்கிறதால கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டராக வருவீங்க தங்கச்சி. முக்கியமாக வந்து இந்த வீட்டை இப்போ இருட்டாக போயிட்டு நான் முடிஞ்சளவு காட்டுறேன், உங்களை இந்த வீட்டை காட்டுறேன் பாருங்கள், எதை திருத்தர சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்தார் பாருங்கள். இதை தான் வந்து திருத்தணும். இப்போ இந்த வீட்டில் அவங்க இருக்கிறல்ல, இங்கே பாருங்கள், பழச்சி வந்து புல்லுகள் வந்துருக்கு. இதில் அக்கா வாங்குங்க, உங்களுக்கு என்ன திருத்துறோம்னு சொல்லுங்கள். நீங்கள் இருட்டு டைம் தான், பெரிய ரூம் தான் பாருங்கள், ரொம்ப பெருசாகத்தான் இருக்கு. இது வந்து சாமி ரூமா? சாமான்லாம் இல்லை தானே. ஓகே, சாமி ரூம் இது பாருங்கள். கரண்ட்டு வேலை செய்யாது என்ன? கட் பண்ணி வச்சுக்கோங்க என்ன. ஓகே ஓகே, சரி வாங்க வெளியில் போவோம். இப்போ இந்த வீட்டை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நம்ம டொய்லெட்லாம் கட்டி, அடுத்து வந்து என்ன சொல்கிறது, கரண்ட்லாம் அடுக்கிறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நான் எனக்கு என்ன பண்ணுறதுக்கு எவ்வளோ வட ஆகுதா சீரம் மேலே பாருங்கள். மேலே வந்து தாரம் தான் போட்டிருக்கான். சீட் மாற்றணும் என்ன, சீட்டு வந்து உடஞ்சிருக்கு பாருங்கள், இங்கே இந்த உடஞ்சிருக்கு பாருங்கள். சீட்டு போட்டு வந்து இது போட்டிருக்காங்க. சீட்டுன்னு எல்லாத்தையும் மாற்றணும் எனக்கா, முழு சீட்டும் மாற்றணும். எவ்வளோ முடியும் கவிதாஸ்? வெளியில இந்த வீட்டை காட்டுக்குள்ள வந்து மழை பெஞ்சிட்டு. முக்கியமாக வந்து அக்கா நம்ம கிட்ட கேட்குற விஷயம் அப்படின்னு சொன்னால், இப்போ அக்கா இருக்கிறது வந்து வேறொரு வீட்டிலாம் இருக்கிறாங்க, அங்கேயும் வந்து சரியான மன உளைச்சலுக்கு வந்து ஆளாக இருக்காங்க. அக்கா சரி, அக்காவோட மகளை சரி, எல்லோரும் வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆளாக இருக்காங்க. என்ன சொன்னால் நிறைய மன கஷ்டத்துக்கு ஆளாக இருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கும்போது மற்றவங்க, இது உங்களோட வீட்டில் தானே, இந்த வீட்டில் வந்து நீங்கள் உடம்பலாம் தானே, அப்படிலாம் கதைக்கும் போது உண்மையில அவங்களுக்கு இல்லை, யாருக்கு இருந்தாலும் வந்து மன கஷ்டமாக இருக்கும். அக்கா வந்து கேட்குறது வந்து உங்களோட சொந்த உள்ளது தான் எனக்கு, அது அக்காவோட சொந்த உழவு தான் இது. இங்கேயும் இந்த இப்போ நாங்கள் ரெண்டு பேசிக்கிற ஒரு வீடு இருக்குது. இதை வந்து நாங்கள் கிழக்கெல்லாம் வந்து சீமந்தெல்லாம் இழுத்து, மேலுக்கு வந்து சீட்டெல்லாம் மாற்றி, பக்கத்தில் டொயிலெலாம் போட்டு, கரண்டில் எடுத்து கொடுத்தா கண்டிப்பாக வந்து இருக்கக்கூடியமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து மாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட 600,000 ஆகுது எனக்கா, 600,000 முடியும் எந்த கணிப்பின்படி. இப்போ சீட்டெல்லாம் வந்து சரியான விலை போகுது, நாங்கள் இது எவ்வளோ கிட்ட உண்டா? சீட்டும் வந்து ஒரு சரியான விலை போகுது. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 500,000 இருந்தால், கடைசி ஒரு 500,000 இருந்தால் இந்த சீட்டெல்லாம் மாற்றி, இந்த சீமெந்தெல்லாம் போட்டு, அக்காவுக்கு வந்து டொய்லெட்டையும் கட்டி கொடுத்து, இந்த என்ன சொல்கிறது கரண்டையும் நம்ம எடுத்து கொடுத்தோம்னு சொன்னால் அது வந்து பெரிய உதவியாக இருக்கும். முக்கியமாக வந்து இவ்வளவுக்கும் வந்து 500,000 தேவை. அதே மாதிரி அக்காவுக்கும் வந்து இப்போ இனி என்ன சொல்கிறது அந்த கடையில் வந்து சாமம் போடக்கூடிய வகையில் வந்து உதவிகள் தேவை. இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் வந்து கண்டிப்பாக ஒரு சிறியதொரு பணத்தையோடு போவோம். இந்த வகையில் வந்து இந்த அக்காட கஷ்டத்தை கேட்கும்போது உண்மையிலேயே சரியான மாதிரி மன கஷ்டமாக இருந்துச்சு.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உதவி பண்ண சொல்லி வந்து ஏற்கனவே வந்து நிறைய பேரோட பேசியிருந்தாங்க. அப்போ இன்றைக்கு வந்து ஒரு அண்ணா வந்து காசு அனுப்பிட்டு சொன்னார், தம்பி உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல கஷ்டமானவங்களுக்கு இந்த பணத்தை கொண்டு சேருங்க, அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஹெல்பிங் வீடியோன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 7-8 வீடியோ 9 கிட்ட போட்டிருக்கேன். ஆனால் அவ்வளோ வந்து என்ன சொல்லுது, உண்மையில் வந்து இனிலேண்டு கஷ்டமான ஒரு வீடியோவில் தான் அந்த கெட்டகுறிகள்லாம் வந்து உங்களுடைய இதுவும் வந்து வருது. நீங்கள் அவங்களுடைய கதையை கேட்டால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இரவு நேரத்தில் வந்தால் வந்து சரியான முறையில் வந்து அவங்கள இப்போ அக்கா வந்து காட்டியாச்சு, பிள்ளையை வந்து காட்டக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க படித்து கொண்டிருக்காங்க. கண்டிப்பாக நானும் இந்த குடும்பத்தில் ஒரு மகனா, அந்த பிள்ளைக்கு ஒரு அண்ணனா, இவங்களுடைய மக்களுக்கு வந்து ஒரு சகோதரனாக இருந்து இவங்களுக்கு முடிஞ்சதை வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக செய்து கொடுப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு இவங்களுக்கு செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இவங்களுக்கு முடிஞ்ச உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து கண்டிப்பாக அவங்களை நீங்கள் வழங்கணும்னு சொல்லி நானும் வந்து கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னால் இந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக நம்ம மாற்றி அமைக்கணும். நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு சில குடும்பங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சிருக்கோம். கண்டிப்பாக அந்த வகையில் வந்து உங்களுடைய குடும்பத்தை நான் மாற்றி அமைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். எனக்கு வந்து என்ன அளவச்ச ஒரு என்ன சொல்லலாம், மேலே வந்து நான் அவ்வளோ இடத்த வீடியோ எடுத்திருக்கேன், நான் அவ்வளோ உண்டு இப்போ ஃபீல் பண்ணியிருந்தாலும் வந்து மனசில் காட்டிக்கொள்ள மாட்டேன். ஏன்னா வீடியோ எடுத்திருக்கும் போதே வந்து கண்ணெலாம் வந்து கலங்கி வந்துட்டு இடையில கூட நான் வந்து கட் பண்ண சொல்லி மச்சி கொஞ்சம் இதை கொஞ்சம் ஒஃபன்ற அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு ஃபீலாக போச்சு இந்த பிள்ளைகள கதை, இந்த அம்மாவோட கதையெல்லாம் வந்து கேட்கும்போதும். ஓகே, நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் வந்து ஒரு சிறிய ஒரு பணத்தொகை வந்து கொடுக்குறது வழக்கம். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த பிள்ளை வந்து தைப்பங்களுக்குலாம் வந்து உடுப்பு எடுக்கலை, கடைசியாக வந்து அவங்களோட அப்பா இருக்கும்போது எடுத்தோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் இப்போ ஒரு கொஞ்சம் காசு வந்து கொடுக்க போகிறோம். இந்த காசை வந்து யார் தந்துறதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட வந்து இதில் வந்து ஒரு 50,000 ரூபா காசு இருக்குக்கா. இந்த காசை வந்து எண்ணி பாருங்கள். எவ்வளோ இருக்குது? 50,000 இருக்கு. இந்த பணத்தை வந்து முக்கியமாக அனுப்பி வச்சாருன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் இருக்கிற குகநாதன் வசந்தி அப்படின்றத வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. பாருங்க எந்த அளவுக்கு வந்து மெச்சிங் ஆகிக்கன்னு சொல்லி, உங்களோட பேரும் வசந்தி, காசு அனுப்பினவங்களோட பேரும் வந்து வசந்தி, அவங்களுடைய உதவி உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் எழுதி வச்சிருக்காங்க போல. அவங்களை யாழ்ப்பாணம், அவங்களை யாழ்ப்பாணத்தில் வசந்தி என்று யாரும் இருக்கோம், யாழ்ப்பாணத்தில் வசந்தி இருக்காங்க, அவங்க வெளிநாட்டில் இல்லை, யாழ்ப்பாணத்தில் இங்கே தான் இருக்கிறாங்க. சரி ஓகே, இந்த பணத்தை தந்து உதவி பண்ணவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னென்னு சொல்லி சொன்னால் நான் 5 சகோதரத்தோடு பிறந்த நான் அவையிலே எங்களை என்ன விடமன்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்கல. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எங்களோட முகாமே உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு ஆரண்டே தெரியாது, எங்களுக்கு உதவி செய்யணும்ன்ட்டு நீங்கள் நினைச்சிருக்கீங்க. உங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும், எங்களுக்கு இந்த உதவி செய்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா. நீங்கள் அக்காவை தங்க சொன்னால் எங்களுக்கு தெரியாது, உங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும்ன்ட்டு நான் வாழ்த்துறேன். நன்றி அக்கா. கண்டிப்பாக வந்து என்னுடைய சார்பாகவும் உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்லிக் கொடுறேன், நன்றிகளையும் சொல்லிக் கொடுறேன். கண்டிப்பாக நீங்கள் அனுப்பின அந்த பணம் இருந்தபடியாக தான் வந்து உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்து உதவி பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. உண்மையில் எனக்கு மனப்பூர்வமான ஒரு சம்மதம் ஒன்று சொல்லலாம், உங்களுக்கு வந்து அந்த காசை கொடுத்தது உண்மையில் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. அடுத்து வந்து அக்கா, அவங்க ரெண்டு பேருக்கும் நன்றி. கண்டிப்பாக இதை வந்து கண்டிப்பாக இந்த உங்களுடைய குடும்பத்தை நம்ம வந்து மாற்றி அமைக்கணும், இந்த வீட்டையும் வந்து நம்ம திருத்தி கொடுக்கலாம்ன்ற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற நல்லுள்ளங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து எங்களுடைய யூடியூப் சேனல் தொலைபேசிகளுக்கும் வந்து கண்டிப்பாக கீழே தருவோம். நாங்கள் அந்த வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் கால் எடுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து நாங்கள் உங்களுடைய பேசுவோம். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நான் நிற்கிற இடம் வந்து கொஞ்சம் கவரேஜ் கொஞ்சம் இல்லாத இடம். இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கால் எடுத்துருப்பீங்க, ஆனால் அங்கேருந்தீங்க கால் வராது. இப்போ நீங்கள் இரவு எடுத்தீங்கன்னு சொன்னால் அடுத்த நாள் காலையெல்லாம் வந்து கால் வரும். அதனால் வந்து இன்றைக்கி நான் வேறு நல்ல ஒரு கவரேஜ் இருக்கக்கூடிய இடத்த இல்லாட்டி நான் பழகத்திலேயே போயிட்டு நிற்கிறேன். வீடியோ அந்த கால் கதைக்கணும் பண்ணதுக்காக முடிஞ்ச வரைக்கும் வந்து கோல்ட்ட வச்சு கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து உதவி எடுத்து கொடுக்கும், கண்டிப்பாக கொடுப்பேன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக இப்போ நான் மட்டும் மன்னச்சு வச்சா முடியாது, இப்போ என் நம்பிக்கை வந்து வீண் போகாத நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அந்த வீடியோ பார்க்குற நல்லுள்ளங்கள் இந்த குடும்பத்துக்கு உதவி பண்ண நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிற நம்பருக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அந்த டிஸ்கிரிப்ஷனில் தர நம்பருக்கு வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க, அதுவும் வந்து பெரிய ஒரு உதவியாக இருக்கும் மேலே. ஓகே மக்களே, முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த அக்காவுக்கு நீங்கள் உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த தங்கச்சியை வந்து படிக்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த வீட்டை வந்து திருத்தரணும்னு நினைக்கிற நல்லுள்ளங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தொலைபேசி இலக்கத்தை வந்து தொடர்பு கொள்ளுங்க, கண்டிப்பாக வந்து உங்களை தொடர்பு கொள்வோம். 0074-2957-152, 0074-2957-152 என்ற இலக்கத்துக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்க. இந்த வாட்ஸ்அப்புக்கு வந்து மெசேஜ் போடுங்க, கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொள்ளும். நாங்கள் தொடர்பு கொண்டு கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு உதவி எடுத்து கொடுக்கணும்ன்ற ஒரு ஆசை, என்ன சொல்றது, கண்டிப்பாக எடுத்து கொடுத்து ஆகணும். எவ்வளவோ பண்ணுறோம் நம்ம, இவங்களுடைய குடும்பத்தையும் கண்டிப்பாக மாற்றி அமைக்கணும். முடிந்தவரை வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க என்று சொல்லிக்கொண்டு இந்தளோட நான் வந்து வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இறுதியாக வந்து அக்கா ஏதாவது சொல்ல போறீங்களா? இறுதியாக வந்து என்ன, எங்களுக்கு இந்த உதவி செஞ்சு காசு கொடுக்க சொல்லி உதவி செய்த காசு போட்டு அந்த குடும்பத்துக்கு நன்றி சொல்கிறேன்.
அந்த உதவி கஷ்டம் எங்களோட கஷ்டத்தை அறிஞ்சு உதவி செய்ய விரும்பினா கட்டாயம் உதவி செய்து செய்யுங்கோ. அதுதாங்க ஓகேக்கா. ஒன்றையும் யோசிக்காதீங்க, சரியா? எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தங்கச்சி ஒன்றையும் யோசிக்காதீங்க, சரியா? நீங்கள் எதிர்காலத்தில் சிறந்த ஒரு டாக்டராக வருவீங்க. இந்த அண்ணனுடைய ஆசை எப்பவும் இருக்கும். ஆசைன்றது தாண்டி என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன குட்டிமா, உங்களுக்கு என்ன விருப்பம்? உங்களுக்கு உடுப்பில் அடுப்புமா? அப்புறம் உங்களுக்கு நாளைக்கு எடுப்புமா? உடுப்பு தேவையில்லையா? உடுப்பானதா? ஏன் விருப்பம் இல்லையா? என்ன அந்த பிள்ளை உடுப்பு விருப்பம் சொல்லுது? அம்மா தானே விருப்பம். சரியா தாங்க, சரியா? ஓகே, இந்தளோட வந்து வீடியோ நான் முடிச்சுக்கொள்ளப்படுறோம். நான் இறுதியாக வந்து சொல்கிற விஷயம் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக இந்த குடும்பத்துக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் கால் எடுங்க. நான் பயாலேயும் சொல்லியிருக்கேன், அதையும் தாண்டி வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து தொலைபேசி இலக்கத்தை போடுறேன். கண்டிப்பாக அதுக்கு கால் பண்ணுங்கள். இந்தளோட வந்து நான் வீடியோ முடிச்சுக்கொள்ளப்படுறேன். ஏதோ ஒரு வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலி உங்கள் அறியும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் Voice of Anushan. Bye.